வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடுகளை விவசாயிகளுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. நடப்பு ஆண்டின் சோதனையான காலகட்டத்தை எதிர்கொண்ட நாம் வரும் புத்தாண்டில் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் இருக்க ஒன்றிணைந்து முயற்சிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அழைப்பு. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் நெகிழி பொருட்களின் பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்து ஊடகங்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கங்களுடன் மத்திய அரசு நாளை மறுநாள் மீண்டும் பேச்சுவார்த்தை. 25 விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமரை சந்தித்து புதிய வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 6 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது.